வணக்கம். இன்று நாம் மதுரை மீனாட்சி சித்திரை திருவிழாவின் ஆறாம் நாள் நிகழ்வுகளை பார்க்கப் போகிறோம். அதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். வாங்க திருவிழாவை பார்க்கப் போவோம். ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் பவனி வருகிறார்கள். ரிஷபம் என்பது காளையை குறிக்கும். அது தர்மத்தின் வாகனம் என்பது நம்பிக்கை. காளையின் உடல் போல் திடமான மனமும் அதிக சுமை தாங்கும் காளை போல் தன்னம்பிக்கை மனிதர்களுக்கு வேண்டும் என்பதையும், செவிகள் இறைவனின் நாமத்தையும் கண்கள் நல்ல காட்சியையும் கண்டுணர்தலே இந்த வாகனத்தின் நோக்கம். திருவிளையாடல்களில் அதிகமானவை மதுரையில் நடந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். திருஞான சம்பந்தர் 3 வயது சிறுவனாக இருந்தபோது அவரது தந்தை குளக்கரையில் குழந்தையை அமர்த்திவிட்டு நீராடச் சென்றார். அப்போது பசியால் அழுது சம்பந்தருக்கு அம்பிகையே நேரில் வந்து பாலூட்டிய அற்புதம் நிகழ்ந்தது. நீராடிவிட்டு வந்த சம்பந்தரின் தந்தை, யார் உனக்கு பாலூட்டியது என்று வினவிய போது சம்பந்தர் தோடுடைய செவியன் என்ற முதல் தேவார பாடலை பாடினார். அப்போது மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் தோன்றினர். இந்த நிகழ்ச்சியை நினைவுகூரும் வகையில் ஆறாம் நாள் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் பவனி வருகின்றனர். இதுவே ஆறாம் நாள் நிகழ்வின் சாராம்சம். ஆன்மாக்களுடைய தூய உள்ளம், அந்த தூய உள்ளத்திலே
முல்லை மலர் போன்ற உள்ளத்திலே எம்பெருமான் எழுந்தருளுவான் என்பதை காட்டுவதற்காக ரிஷப வாகனத்திலே அனவாய் சொக்கரும் பிரியாவுடைய அன்னையும் தங்க ரிஷப வாகனத்திலே முன்னே வர உலகமே வியக்கின்ற முகமற்ற பெருவிழா. 12 நாள் திருவிழாவில் இன்று 6 நாள் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.